ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்னைக்கு வீடியோவுக்கு. உங்களை நான் ரொம்ப வெல்கம் பண்ணுறேன். என்னடா இவங்க இவ்வளோ ஹாப்பியாக பேசுகிறாங்க அப்படின்னு பார்க்க வேண்டாம். இன்றைக்கி வந்து என்னோடய ஸ்மால் ஹவுஸோட ஸ்மால் டூர் உங்களுக்கு போட போகிறேன். எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், நான் இப்போ வந்து கேட் கிட்ட இருக்கேன். இது நம்மளோட வரண்டா. இப்போ ரீசெண்டாக 1 இயருக்கு முன்னாடி தான் அங்கே கார வாசல் போட்டோம். வாங்க, இது வந்து ஹால். ஹால் என்னடா ஃபுல்லாக அரிசி முட்டையை வச்சுருக்காங்கன்னு பார்க்க வேண்டாம். ஏன்னா இப்போ லாஸ்ட் 1 இயராக வந்து அரிசி சேல் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து புதுவயல் காரைக்குடி அரிசி. இந்த மாதிரி இப்போ 1 வருஷமாக பரவாயில்ல, நல்லா போயிட்டுருக்கு. இந்த ரூமில் வந்து 4 டன் அரிசி வந்து 1 டைமில் வைக்கலாம். 2 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து அரிசி எடுத்து மீண்டும் சேல் பண்ணி பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கு. பரவாயில்ல, போயிட்டுருக்கு. இப்போ அப்படியே இப்படி திரும்பினீங்கன்னா 2 ஆள் நின்று தாராளமாக சமைக்கிற மாதிரி, வேலை செய்கிற மாதிரி கிச்சன் தான். பாருங்கள் என்னோடய கிச்சன் எப்படி இருக்குன்னு நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்போ இது லாஸ்ட்டாக 1 இயருக்கு முன்னாடி வாங்கின புது ஃப்ரிட்ஜு. ஆக்சுவலாக ஒரு சின்ன சேவிங் பண்ணேன், அதிலிருந்து வந்து நான் அது ரெடி பேமெண்ட் கொடுத்தேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பாருங்கள் என்னோடய திங்ஸ் வைக்கிற ஷெல்ஃப் வந்து எப்போவுமே இதே மாதிரி தான் இருக்கும். நானும் அத்தமாக சேர்ந்தே சமைப்போம், அவங்களும் சமைப்பாங்க, நானும் சமைப்பேன். மீண்டும் எல்லாம் கலைஞ்சிட்டாலும் நான் மீண்டும் கொண்டு வந்து இதே மாதிரி எனக்கு எடுத்து வச்சா தான் அங்கே வந்து வேலை செய்யும்போது எனக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். பாருங்கள் பிளேட்ஸ் புறமே நாங்கள் ஜன்னலில் வந்து ஸ்டாண்ட் ஃபிக்ஸ் பண்ணி அதில் வச்சுருக்கேன். லெஃப்ட் சைடில் எனக்கு 3 ஷெல்ஃப் இருக்குது, அதில் தான் இந்த மசாலா ஐட்டம்ஸ், பருப்பு ஐட்டம்ஸ் எல்லாம் டப்பால கண்டெய்னரில் போட்டு நான் லெஃப்ட் சைடில் இருக்க ஷெல்ஃபில் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படின்னு. எனக்கு இது நீட்டாக இருக்குது, நீங்கள் உன்னையுமே இதை விட நீட்டாக வச்சுருக்கலாம். பாருங்கள் இது வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய வெயிட் லாஸோட ரொம்ப முக்கிய பங்கு வகித்த ஒரு திங்ஸ் அது. ஆக்சுவலாக அது ஓட்ஸு. எனக்கு அது ரொம்ப சப்போர்ட் பண்ணுச்சு வெயிட் லாஸ்க்கு. லாஸ்ட்டு 1 இயரில் தான் நான் இவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணேன். பாருங்கள் அது நான் வந்து இந்த உப்பெல்லாம் எடுத்துக்கிறதுல இந்து உப்பு, எப்படி சொல்கிறது, டாட்டா சால்ட் அதெல்லாம் எதுவும் எடுத்துக்கிறதுல இந்து உப்பு, அப்புறம் கல் உப்பு, இது ரெண்டும் நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். அதுவுமே இப்போ வர ரொம்ப கம்மியான குவான்டிட்டி பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கேன். இல்லாட்டி உப்பு காரெல்லாம் நான் அதிகமாக சாப்பிடுவேன். ஸ்வீட் எப்போவுமே நான் விரும்பிக்க மாட்டேன், பட் கார் அதிகமாக சாப்பிடுவேன். பாருங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து 1 ஐட்டம்ஸ் இருக்காது, ஏன்னா செவ்வாய்க்கிழமை தான் வந்து எங்கள் ஊரில் வந்து சந்தை போடுவாங்க. இல்லாட்டி ஞாயிற்றுக்கிழமை உள்ளவர் சந்தையில் 5:30 போய் எல்லாம் வாங்கிட்டு வருவோம். வெயிட் லாஸுக்கு சம்மந்தப்பட்ட திங்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். பாருங்கள் எள்ளு, கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு, சியா சீட்ஸு, ஆலிவ் சீட்ஸு, அப்புறம் வந்து ஆப்பிள் சிட்ரிக் வினிகர் எப்போவுமே மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் வந்து எடுத்துப்பேன். ஆப்பிள் சிட்ரிக் வினிகர், லெமன், பட்டை தேன் வந்து வெது வெதுப்பான தண்ணியில் கலந்து குடிச்சிட்டு காலையில் 5 கிலோமீட்டர்ஸ் வாக்கிங் முடிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் என்னோடய ரெகுலர் ஒர்க்கே ஸ்டார்ட் ஆகும். பாருங்கள் இது பாதாம் பிசின். நான் லாஸ்ட் 1 மந்த்தாக கொஞ்சம் இந்த மாதிரி ஃபீவர் இருக்கிறங்காட்டி அதை நான் எடுத்துக்கிறது இல்லை. என்னோடய வெயிட் லாஸ்க்கு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ண ஒரு திங்ஸு. பாருங்கள் நாளைக்கு இது இந்த மாதிரி இருக்காது. நாளைக்கு திங்ஸ் எல்லாம் வாங்கினதுக்கப்புறமா அப்படியே அரேஞ்ச் பண்ணி மாற்றி வச்சுருவோம். வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாம் நாளைக்கு செவ்வாய்க்கிழமை தான் வாங்குவோம். ஓகே, அப்படியே மீண்டும் கொஞ்சம் முன்னாடி போய் லெஃப்ட் திரும்பணும் அப்படின்னா பெட்ரூம் இருக்குது. ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க சாமி விலாகில் வந்து சாமி உள்ளே அழைச்சிட்டு வரும்போது ஆக்சுவலாக இப்படி தான் வந்தோம். 4 ரூமுக்குமே அடுத்தடுத்த ரூம்குள்ளே தான் போய் ஆகணும். இது ரொம்ப சின்ன ரூம் தான், 5 காரைகள், 1 கட்டல், 1 பீரோ, அவ்வளோதான் இதில் வச்சு ஸ்டோர் பண்ண முடியும். ஆக்சுவலாக ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருந்தது, அது வந்து மேல் ரூமுக்கு எடுத்துகிட்டு போயிட்டோம். இது 10th anniversaryக்கு பாவாவுக்கு நான் கிஃப்ட் பண்ணது. இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் ரொம்ப பல்காக ரொம்ப குண்டாக இருந்தேன். அதெல்லாம் 85க்கு மேலே இருந்திருப்பேன். அப்போல்லாம் நான் வெயிட் மிஷின் பார்க்கவே மாட்டேன். அதுலேருந்து நான் ரெடியூஸ் ஆகி தான் இப்போது 65 to 66 இருக்கேன். பாருங்கள் இந்த ப்ளூ கலர் டாப் போட்டது இப்போ ரீசெண்டாக 6 மந்த்துக்கு முன்னாடி எடுத்தது, வெயிட் லாஸ் ஆனதுக்கப்புறமா. பாருங்கள் இதுவுமே 6 மந்த்து. June 1 வந்து வெட்டிங் ஆனிவர்சரி, அதிலிருந்து 10 டேஸ்க்கு முன்னாடி எடுத்த பிக்கு தான் இது. இந்த பிக் எடுத்ததுலேருந்து இப்போக்குள்ளே மீண்டும் 6 kgக்கு மேலே நான் கம்மியாக இருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பாருங்கள் அந்த ஸ்டிக்கர் வந்து அமேசானில் வந்து நான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். பெயிண்ட் பண்ணோடனே வாங்கி அது வந்து அந்த ஸ்டிக்கர் ஒட்டினேன். அவ்வளோ அழகாக இருந்தது. பீரோ விலாக் வந்து நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் விலாகாக போடுறேன். இதில் ஃபுல்லாக என்னோட கிளாஸ் மட்டும்தான் இருக்கும், வேறு யாரதும் நான் இதில் வைக்கலை. அத்தம்மா அது பாப்பாங்க அதெல்லாம் வைக்கலை. அப்படியே லெஃப்ட் திரும்பினீங்க அப்படின்னா ஒரு சின்ன ரூம், சாமி வச்சுருக்கோம் இந்த ரூமில். அடுத்து இங்கே வந்து திங்ஸ் கொஞ்சம் எப்போவுமே லாஸ்ட் ஒரு
க்ளீனிங் வீடியோவில் வந்து இதை நான் காமிச்சிருப்பேன். இங்கே வந்து பாப்பாவுங்கள ஐட்டம், க்ரீம்ஸு, பவுடர் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி வந்து நான் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கிளிப்பு பேண்டு பாப்பாவுங்க வந்து இது இதில் கரெக்டாக எடுத்து அது இதில் போட்டு வச்சுருவாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக நான் வச்சுருக்கேன். அப்படியே இப்படி திரும்பினீங்கன்னா என்னோடய சாமி கபர்ட், அடுத்து வந்து ரெண்டு பீரோ, அவ்வளோதான் இந்த ரூம் முடிஞ்சுது. சாமி கபர்ட், ரெண்டு பீரோவோட இந்த ரூம் முடிஞ்சுது. அப்படியே நம்ம மீண்டும் வெளியே போகலாம். பாருங்க என்னோட ரூம் இப்படி தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் கிளீனாக வச்சுப்பேன். டைல்ஸ் கிடையாது, எல்லாமே தளம் போட்ட வீடு தான். ஆக்சுவலாக இது வந்து மாமா கட்டின வீடு, மாமானா மாமனார் கட்டின வீடு. நாங்களும் ஃபியூச்சரில் கண்டிப்பாக ஒரு, நம்ம இப்போ இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி, குழந்தைகளுக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு வீடு எடுக்கலாங்கிற பிளானில் இருக்கோம், கண்டிப்பாக எடுப்போம். பாருங்கள் ஆக்சுவலாக இந்த லேண்ட் வந்து சேலுக்குன்னு சொல்லியிருக்காங்க, பட் நீ கன்ஃபார்ம் பண்ணலை. அப்படிக்கு இது அவங்க கன்ஃபார்மாக எங்களுக்கு தரமாக இருந்தால் ஃபியூச்சரில் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது, பார்ப்போம். அடுத்து அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வராண்டா இருக்கு இல்லையா, இங்கே தான் வந்து எங்களோட ரொம்ப 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 பிடிச்ச பிளேஸ். ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நைட் டைமில் பாப்பாங்க டியூஷன்லேருந்து வந்ததுக்கப்புறம், பாபா ஒர்க்கிலிருந்து வந்ததுக்கப்புறமா 7:30 to 8:30 எங்களோட நைட்டு சாப்பாடு முடிஞ்சிடும். என்ன செய்கிறோமோ அதை இங்கே கொண்டு வந்து வச்சு நைட் ஃபுல்லாக சாப்பிடுவோம். இது வந்து பாபாவுக்கு ரொம்ப பிடிச்ச செண்பக பூச்செடி, அவர் வாங்கி கொண்டு வந்து வச்சு இவ்வளோ தூரம் நாட்டு செடி. அவருக்கு செடி வளர்த்துறதுனா ரொம்ப பிடிக்கும். அம்மா வீட்டிலேருந்து கொண்டு வந்த சந்தன கலர் ரோஸ் வந்து சூப்பராக பூக்க ஆரம்பிச்சிருச்சு, நல்லா தளஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு. குறிச்சிக்கோட்டை சின்னம்மா வீட்டுக்கு போயிருந்தோம் இல்லையா, அங்கே வந்து அரளி, அடுத்து கருகாப்பில் இதெல்லாம் மருதாணியெல்லாம் கொண்டு வந்திருந்தோம். அதுவும் கொண்டு வந்து வச்சதுமே சூப்பராக தளஞ்சிருக்கு. லாஸ்ட்டு அந்த கொஞ்சம் மழை பெஞ்ச டைமில் வந்து உசுறு பிடிச்சிக்கிச்சு எல்லாமே. பாருங்கள் எல்லா செடியுமே சூப்பராக தளஞ்சிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே வந்து கொஞ்சம் நேரம் வந்து மருதாணி செடிக்கிட்டேயோ இல்லை செண்பக பூச்செடிக்கிட்டேயோ உட்காந்துட்டு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய், தேங்க்யூ.